அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நமது ஏகேபி என்டர்டைனர்ஸ் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் இந்த வீடியோ பதிவில் நாம் ஏன் தீபாவளி பண்டிகை என்று எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்கு போயிடலாம். தீபாவளி அன்று தீபம் ஏற்றி பூஜை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தால் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் நீங்கி சகல வித சந்தோஷங்களும் உண்டாகும். தலை தீபாவளி கொண்டாடும் பெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமியை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். தீபாவளி நாளில் கேதார கௌரி விரதம் இருந்து வழிபட்டால் மனை தோஷங்கள் நீங்கும். வீட்டில் பொன் பொருள் சேரும். வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். தீபாவளி அன்று காலையிலும் மாலையிலும் பூஜை அறையில் அவசியம் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். மாலையில் திருக்கார்த்திகையில் செய்வது போல் வீடு முழுவதும் அகல் விளக்குகளை ஏற்றி வழிபட வேண்டும். தீபாவளி அன்று நம் வீட்டில் இருக்கும் எண்ணெயில் திருமகளாகிய மகாலட்சுமிக்கு விளக்கு ஏற்றினால் செல்வ செழிப்பு ஏற்படும். தீபாவளியில் எண்ணெய் தேய்த்து குளித்து லட்சுமியினை வீட்டிற்கு அழைத்தால் வளம் மென்மேலும் வளரும். வீட்டில் செய்த பண்டங்களை கிருஷ்ணருக்கு நிவேதனமாக படைக்க வேண்டும். தீபாவளி அன்று எண்ணெய் தேய்த்து குளித்தால் பீடைகள் விலகும், புண்ணியம் கிடைக்கும். புத்தாடைகளுக்கு மஞ்சள் குங்குமமிட்டு அணிந்து கொள்ள வேண்டும். பெற்றோரிடமும் வீட்டு பெரியோர்களிடமும் ஆசீர்வாதம் பெறுதல் சிறப்பு மிக்கது. தீபாவளி அன்று எண்ணெய் தேய்த்து குளித்த பிறகு புதிய ஆடைகளையும் புதிய பலகாரங்களையும் வைத்து வணங்குவது வழக்கம். இது முன்னோர்களுக்கு படைக்கும் படைகளாகும். அன்று நம் முன்னோர்கள் படைகளை சாப்பிட வருவார்கள் என்பது அதிகம். இந்த பதிவு பற்றின உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.